மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நீதியியல் துறை அலுவலகத்தில் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் துப்பாக்கி உரிமையாளர்கள் ஒப்படைத்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்பாக்கி உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மெர்சி ரம்யா அந்தந்த காவல் நிலையங்களில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவிட்டார். அதன்படி மணமேல்குடி, ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, திருமயம், பொன்னமராவதி, கீரனூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் துப்பாக்கி உரிமையாளர்கள் துப்பாக்கிகளை ஒப்படைத்து வருகின்றனர். நெய்வேலி 2வது அனல்மின் நிலையம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் கடந்த 2018 முதல் பங்கர் பகுதியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எவ்வித சலுகையும் வழங்கப்படவில்லை எனவும் AMC தொழிலாளராக மாற்றக்கோரி 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 2வது அனல்மின் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கன்வேயர் பெல்ட் ஓடும்போது அருகில் நின்று வேலை செய்ய கட்டாயப்படுத்துவதாகவும் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாகவும் அதிகாரிகள் தரைக்குறைவாக தொழிலாளர்களை பேசுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 14 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பறக்கும் படை அதிகாரிகள் திருப்பூர் கோவை நெடுஞ்சாலையில் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து கோவை வந்த சொகுசு பேருந்திலிருந்து இறங்கிய இளைஞர் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டும் செல்போன் உபயோகித்துக் கொண்டும் இருப்பதைக் கண்ட பறக்கும் படை அதிகாரிகள் அந்த இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரது பையில் அதிக பணம் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மதுரை சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த ரஹ்மத்துல்லா என்பதும் அவரது பையில் உரிய ஆவணங்களின்றி 14,94,000 ரூபாய் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து பறக்கும் படையினர் 14.94 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வாசுதேவநல்லூரில் உள்ள சிந்தாமணிநாதர் திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கை ரூபாய் 97,766 இருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வாசுதேவநல்லூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற சிந்தாமணிநாதர் திருக்கோயில் கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. சிந்தாமணிநாதர் திருக்கோயில் மற்றும் அருகில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயில் உண்டியலை கோயில் நிர்வாகத்தினர் திறந்து காணிக்கையாக கிடைத்த சில்லறை மற்றும் பணத்தை எண்ணினர். இதில் உண்டியல் காணிக்கை சில்லறை மற்றும் பணமாக 97,766 ரூபாய் இருந்ததாக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு மாநிலங்களிலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரும் வாகனங்கள் அனைத்தும் தேர்தல் விதிமுறைகளின்படி நாகர்கோவில் எல்லைப் பகுதிகளில் பறக்கும் படையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகளின்படி வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சர்வதேச சுற்றுலா மையம் கன்னியாகுமரி இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பகுதியாக உள்ளது. எனவே அந்த வாகனங்கள் மூலம் பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் என தேர்தல் விதிமுறைகள் மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான நாகர்கோவில் எல்கையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.